Hi, welcome back to my channel Sweet Home with Menaka. என்னடா வெளியில சலூன் பார்லர்ல பேக்ரவுண்ட்ல இருக்கேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு வந்து என்னோட சிஸ்டர் வந்து புது ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்க, பியூட்டி பார்லர். ஸோ அந்த கடைக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இந்த இது வந்து ஈவினிங் போல் எடுத்துட்ருக்கேன். ஸோ இனிமேல் நீங்கள் வந்து இந்த கடையை வந்து காட்டுறேன், அண்ட் அதுக்கப்புறமா ஈவினிங் வ்ளாக் மாதிரி பார்ப்பீங்க. ஸோ எங்கள் இந்த கடை வந்து எங்கள் அம்மா வீடு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அப்படியே அம்மா வீட்லேயும் இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாருமே வந்திருக்காங்க, அண்ணா வீட்டிலேருந்து அப்புறம் அக்கா ஃபேமிலி எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அதை வந்து அப்படியே வ்ளாக் எடுக்க போகிறேன். அண்ட் அதுக்கப்புறமா இந்த கடையோட இந்த கடை எப்படி இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கடையை ஃபுல்லாக நான் காட்டிடுறேன். இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னா, வடபழனி அந்த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரீட் இருக்கும் இல்லையா, அங்கே தான் இருக்கும். ஆப்பிள் பியூட்டி கேர்ன்னு இருக்கும். ஸோ நான் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் அதுக்கப்புறமா இந்த கடையோட பேர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ நீங்கள் இந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து எல்லாம் ஃபேஷியல் அந்த மாதிரி எல்லாம் இதுவும் பண்ணுவாங்க, அண்ட் அதுக்கப்புறம் ப்ரைடலும் புக் பண்ணி எடுத்துப்பாங்க. அதாவது ப்ரைடல் மேக்கப் வந்து ஹை எண்ட்லேருந்து நல்லா லோ பட்ஜெட் வரைக்கும் உங்களுக்கு எந்த ரேஞ்சில் வேணுமோ அதெல்லாமும் அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் காண்டாக்ட் நம்பரும் நான் கீழே தரேன். ஸோ உங்களுக்கு ஃபோன் பண்ணியும் நீங்கள் கேட்டுக்கலாம், நேரில் வந்தும் பார்க்கலாம். ஸோ நான் இந்த கடை வந்து இன்னும் நீட்டாக, அதாவது இன்னும் அரேஞ்ச் பண்ணல. ஸோ இன்றைக்கி தான் எல்லாம் ஓப்பனிங்கிறதுனால லன்ச்சு எல்லாமே அப்படி அப்படியே இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். இன்னொரு நாள் வரும்போது வேணால் நீட்டாக ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நான் காட்டுறேன், ஓகே? ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து நான் வந்துட்ருக்கேன். ரொம்ப டீட்டெயிலாக காட்டல, ஏன்னா ஒருத்தவங்க வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, என்னை காட்டாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலே ஆப்பில் எடுத்திருக்கேன். ஸோ இன்னும் எதுவும் அரேஞ்ச் பண்ணல, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து அவங்க செகண்ட் ஷாப், அக்காவோட ரெண்டாவது கடை இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கடை வந்து வடபழனியிலே சிவன் கோயில், அங்கே அர்ணா காலனின்னு இருக்குது. ஸோ அங்கே வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே வந்து இன்னொரு கடை ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இவங்க தான் என்னோடய அக்கா ரேணுகா பேர். ஸோ பார்லர் நேம் வந்து ஆப்பிள் பியூட்டி கேர். ஸோ அதே பேரில் தான் ரெண்டாவது ஷாப்பும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் போல் அவங்க ஷாப் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்னோடய அண்ணி, அண்ட் அவங்க பொண்ணு கீதவர்ஷினி இவ பேர். நாங்களாம் செல்லமாக பண்ணுன்னு தான் கூப்பிடுவோம், எல்லாரையும் ஹாய் சொல்லு அப்படின்ட்டு டார்ச்சர் பண்ணி தொலை பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் அதெல்லாம் புதுசு இல்லையா, ஸோ அதனால் சிரிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இது வந்து ஆக்சுவலாக ரெண்டு ஷாப் இருக்குது, அதையே வந்து சப்டிவிஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துல வந்து வாஷிங் ஏரியாலாம் இருக்குது, அண்ட் இங்கே வந்து ஃபுட்டெல்லாம் இருக்குது. ஸோ ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அண்ணா இன்னும் வரல. ஸோ அதுக்காக எடுத்து வச்சுருந்தாங்க பிரியாணி, அதுக்கப்புறமா 65 ரைத்தா, கத்திரிக்காய் பச்சடி, அது எல்லாமே ஆர்டர் பண்ணி எடுத்து வச்சுருந்தாங்க அக்கா. ஸோ இப்போ வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ இப்போ நான் வீட்டுக்கு போக போகிறேன். இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லோரும் இருக்கும் போது அவங்களுக்கும் ஃப்ரீயாக இருக்காது இல்லையா. ஸோ அதனால் நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ இந்த வ்ளாக் வந்து நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன், அம்மா வீட்டுக்கு போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வீடியோ பாருங்கள், ஓகே? அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. அக்கா கடையிலேருந்து அம்மா வீட்டுக்கு வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 2 மினிட்ஸில் போல் வந்துடலாம். ஸோ எப்போவுமே வந்தோடனே இவங்க வந்து விடவே மாட்டாங்க. இவங்களை கொஞ்சினதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போக முடியும். அவங்க பேர் லில்லி. ஸோ அம்மா வீட்டில் வந்து இந்த மாதிரி செடி, இந்த காங்கிரீட் மாதிரி கட்டி அந்த சிமெண்ட் தொட்டியில் செடி வச்சுருக்காங்க. ஸோ இந்த அந்த மாதிரி வைக்கணும்னு அம்மாவுக்கு ஆசை, அதே மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அண்ட் அந்த பெயிண்ட் பக்கெட் அதையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி சிமெண்ட் தொட்டி தனியாக வாங்கி அதையும் வச்சுருப்பாங்க. அப்புறம் க்ரோ பேக்கில் வச்சுருப்பாங்க. அம்மா கைக்கு வந்து செடி கண்ணா பின்னான்னு வளரும், அது எப்படி வளருன்னே தெரியாது. ரொம்ப நல்லா வளரும் அம்மா கைக்கு, நானும் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து கூட ஃபஸ்ட்டு செடி வச்சதெல்லாம் அம்மா தான். ஸோ அவங்க வச்சு அப்படியே காடு மாதிரி வளர்ந்து எங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கடைசியில் எடுக்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. ஸோ அந்த அளவுக்கு புதர் மாதிரி வளர்ந்துடும் அவங்க வச்சா. அண்ட் இந்த செடியில் வந்து எப்போ பார்த்தாலும் காய் காய்ச்சிக்கிட்டே இருக்குங்க. வச்சு 2-3 வருஷம் ஆச்சு கத்திரிக்காய் செடி, பட் எப்படினாலும்
ஒரு கிலோ ரெண்டு கிலோ போல கத்திரிக்காய் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சொத்தை கூட இருக்காது காயில். அதுதான் நம்ம வீட்டில் வைக்கிறதுல வந்து ஸ்பெஷல்னு நினைக்கிறேன். நம்ம கடையில் ஒரு அரை கிலோ வாங்கினா எப்படியும் அதில் ஒரு ரெண்டு மூணு சொத்தை எப்படியாவது இருக்கும். பட் இதில் ஒன்று கூட சொத்தை இருந்ததே கிடையாது. அண்டு நம்ம வீட்டில் வைக்கிறதுல அது ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அண்டு நிறைய பூச்செடி அதெல்லாமும் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன செடி இருக்குதுன்னு அம்மாவே உங்ககிட்ட பேசினாங்க. ஸோ அதை பாருங்கள். அதனால தான் நான் வந்து டீட்டெயிலாக எதுவுமே சொல்லலை. ஹாய் அம்மா, என் பேர் என்ன? ஊஞ்சல் வேடா. அது யார்? எத்தனாவது பேர்? மூணாவது பேர். எங்க மகனுடையது. அப்புறம் வந்து செடி எல்லாம் போட்டுக்கலாம். மாடி தோட்டம் போட்டுருக்கோம் பாத்தீங்களா? மாதுளை செடி, நெல்லிக்காய் செடி, நெத்திக்கடி, என்ன சமைக்க போறீங்க? இப்படி காட்டுங்க. நைட்டுக்கு என்ன சமையல் வேணுமோ அவங்களுக்கு தேவைப்பட்டது செஞ்சு கொடுப்பேன். எங்க பொண்ணு, எங்க மருமகள், எங்க பேர பிள்ளைங்க எல்லாரும் வந்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ விருப்பப்பட்டதை நான் செஞ்சு கொடுப்பேன். எதுக்கு வந்திருக்காங்க? சும்மா எங்க பெரிய பொண்ணு வந்து இப்ப சொல்லுங்க. எங்க சின்ன பொண்ணு அந்த என்னது என்னமோ யூடியூப் சேனல், போதும். அவ்வளவு. பாய் பாய் சொல்லு நிதின். பாய் மீனா. பாய் சொல்லு. சொல்லு. பாய் லில்லி. பாய் சொல்லு. லில்லி பாய் சொல்லு. பாய் சொல்லு. சக்கோ கேள்டா கேள்டா. உட்கார்ந்து ஷேக் ஹேண்ட் கேள். அந்த கை அந்த கை அந்த கை. போதும் போதும். பாய் சொல்லு. பாய் பாய் சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்க அத்தை சேனல் புடிச்சா பாருங்க. அண்ட் அதுக்கப்புறமா நைட்டுக்கு வந்து நான் தான் சமைச்சேன் முட்டை குழம்பும். ஸோ சாப்பாடு மட்டும் வச்சுட்டேன். ஏன்னா சண்டே வந்து கொஞ்சம் ஹெவியாக சமைக்கிறோம் அப்படின்றதுனால இன்னைக்கு சிம்பிளாக முடிச்சிடலாம். அண்ட் மதியமும் பிரியாணி சாப்பிட்டோம் இல்லையா? ஸோ அதனால். அண்ட் அம்மா பேசினது பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து டயர்டில் படுத்துட்டாங்க. பிஸ்னஸ் பண்ணுறாங்க அம்மா, ஃப்ரூட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எங்கள் ஃபேமிலியே ஃப்ரூட் பிஸ்னஸ். ஸோ அம்மா, அண்ணன், மாமா எல்லாருமே ஃப்ரூட் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப போல்டு அம்மா. அவங்க போல்டில் வந்து ஒரு 5% கூட எங்களுக்கெலாம் இல்லைன்னு நான் சொல்லுவேன்.
அண்ட் அதுக்கப்புறம் சமைக்கும் போதே எங்கள் என்னோட அக்கா அண்ணி எல்லாரும் கொஞ்சம் அரட்டை அடிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு இப்படி போயிருக்கோம். ஸோ அதனால் ஓவர் அரட்டை அண்டு அவ்வளோதான். லஞ்ச் முடிஞ்சிச்சு, சாப்பிட வேண்டியது தான். இந்த ரெசிபி நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், முட்டை குழம்பு எப்படி பண்ணோன்னு. ஸோ அதனால் நான் காட்டலை. அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அண்ட் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.